ஆலப்புழா. பேரே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஆனால் இந்த ஊர் இந்த பேரை விடவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட கேரளா சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆலப்புழா தான். இந்த வீடியோவில் நாம் ஒரு ஃபுல் டே ஹவுஸ் போட்லேயே தங்கி நெக்ஸ்ட் டே கயாக்கிங்கும் ட்ரை பண்ண போகிறோம். இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல், நான் சிதம்பரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த கேரளா சீரீஸில் போன வீடியோவில் நாம் வர்க்கலாவை முழுசுமாக சுற்றி பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆலப்புழா, கேரளாவில் இருக்க இந்த அழகான ஊரை ஆலப்பின்னு சொல்லுவாங்க. நாமளும் வாய் குழறாமல் இருக்கிறதுக்கு இனி இதை ஆலப்பின்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பேக் வாட்டர்ஸ் இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆலப்பிக்கு நாங்கள் எங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்திருந்தோம். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பஸ்ஸஸ் புக் பண்ணி வர முடியும், அப்படி இல்லைன்னா ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் புக் பண்ணியும் வர முடியும். ஆலப்பி அப்படின்ற பேரை கேட்டதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வினய் தண்டவரைய மூவி தான். அதுக்கு அடுத்தபடியே எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னா அது இந்த ஹவுஸ் போட். ஒரு ஹோட்டலில் உங்களுக்கு என்னென்ன அவனிட்டிஸ்லாம் இருக்குமோ அது மொத்தத்தையும் இந்த போட்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க இருக்க போட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது பேக் வாட்டர்ஸ் லொகேட் ஆயிருக்கிறதுனால யாராவது ஒருத்தர கண்ணை கட்டி இந்த இடமே தெரியாம கூட்டு வந்து இங்க இருக்க ரூம்ல கண்ணை திறந்தீங்க அப்படின்னா இது போட்டு தான், இது தண்ணி மேலதான் இருக்கும்ன்றத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இது ரொம்பவே காமான பேக் வாட்டர்ஸ் அப்படின்றதுனால இங்க அலைகள் ஆல்மோஸ்ட் சுத்தமாவே இருக்காது. அதனால உங்களுக்கு பெரிய லெவல்ல ஷேக்கோ மூமெண்ட்ஸோ எதுவுமே இந்த போட்ல இருக்காது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். நாங்க இந்த 2BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட்டா தான் அன்னைக்கு ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். இதுல ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருந்தது, அது இல்லாம ஒரு டைனிங் ஏரியாவும் ஒரு ஹாலும் அவ்வளவு சூப்பரா இருந்தது. இது இல்லாம கூடவே டெரஸ்ல ஒரு சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்திருந்தாங்க. போட் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. இந்த போட்ல நாங்க மொத்தமா 8 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு சிங்கிள் டே பேக்கேஜ் எடுத்து, அதாவது காலையில 10:30 செக் இன் பண்ணிட்டு ஈவினிங் 5:30 போல செக் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு இவங்க எங்க எல்லாருக்குமே சேர்த்து 12,000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. பட் இங்க ஃபிக்ஸ்டு பிரைஸுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு போட்டோட குவாலிட்டியோ அது கொடுக்க போற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம் அதுல இருக்க அமெனிட்டிஸ் பொறுத்தோ ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. இங்க டே ட்ரிப், ஒன் டே ட்ரிப், 2 டே 3 டேன்னு ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பிளான்ஸ்லயும் சார்ஜஸ் அந்த போட்டோட அமெனிட்டிஸ் பொறுத்து மாறும். இங்க இருக்க டூரிசம்க்கு மெயினே இந்த ஹவுஸ் போட் அப்படிங்கறதுனால இங்க நிறைய ஹவுஸ் போட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஸ்கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போட்ஸை சூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து விசாரிச்சு சூஸ் பண்ணுங்க. இந்த ஒன் டே ட்ரிப்ல எங்களுக்கு லஞ்ச் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரம் இதுல போகணும் அப்புறம் ஈவினிங் போல ஒரு மார்க்கெட்ல இந்த போட்டை பார்க் பண்ணாங்க. அங்க உங்களால உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிக்க முடியும். ஆனா அது அங்க ஹைலைட் இல்ல. அங்க இந்த பேக் வாட்டர்ஸ்லயே கிடைக்கக்கூடிய சீ கிரீச்சர்ஸ் ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. மீன், நண்டு, எறானு நிறையவே இருந்தது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா வாங்கிட்டு போயிட்டு போட்ல இருக்க குக்கு கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காகவே அதை குக் பண்ணி லஞ்சுக்கு சர்வ் பண்ணுவாங்க. எங்களோட டே ட்ரிப் முடிஞ்சு இங்க இருந்து செக் அவுட் பண்ற டைம்ல எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. என்னதான் இந்த ஆலப்பி ஏகப்பட்ட படத்துல ஷூட் பண்ணி காட்டியிருந்தாலும் நீங்களே 4-5 வாட்டி வந்து போயிருந்தாலும் இதோட கிரேஸ் மட்டும் உங்களை விட்டு போக போறதே இல்லை. ஏன்னா இந்த ஆலப்பியோட அழகு உங்களை திரும்ப திரும்ப இங்க கட்டாயம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எங்களோட இந்த ரவுண்ட் ட்ரிப்ல ஈவினிங் 5:30 போல எங்களை எங்க பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துலயே டிராப் பண்ணிட்டாங்க. போட்ல இருந்து இறங்கின நாங்க அடுத்ததா போனது ஆலப்பிலேயே இன்னொரு ரொம்ப அழகான இடமான சன்செட் பாயிண்ட்க்கு தான். எக்காரணத்துக்கொண்டோ இந்த சன்செட்டை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்க நைட் அண்ட் டே ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால இந்த சன்செட்டை போட்ல இருந்து அவ்வளவு அழகா பார்க்க முடியும். சன்செட் பார்த்து முடிச்சதும் லோக்கல் அலப்பிய ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இருந்த ஒரு ஹோட்டல்ல நைட்டு போயிட்டு தங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில சன்ரைஸ் முன்னாடியே எழுந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நாங்க போனோம். விடிஞ்சும் விடியாமலும் நாங்கள் வந்தது இந்த கயாக்கிங் பண்ணுறதுக்காக தான். என்னதான் பேக் வாட்டர்ஸில் கயாக்கிங் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் ஆலப்பியில் கயாக்கிங் ரொம்ப சில பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேர் ஆலப்பியில் கயாக்க அவங்களோட ஓன் வெஹிக்கிளாகவும் வச்சுருக்காங்க. நாமும் எப்படி இங்கே சைக்கிளில் காலையில் ஒரு ரைடு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி இவங்க டெய்லி யூஸ் கூட கயாக்கை யூஸ் பண்ணுறாங்க.
நாங்கள் கயாக் பண்ண சூஸ் பண்ண ஸ்கூல் இந்த கோ கயாக்கிங் தான். இவங்க உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ்லேருந்து ஏ டு இசட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக உங்களுக்கு பேசிக் டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பேக் வாட்டர்ஸில் அலைகளே இல்லாததுனால உங்களால் தாராளமாக எந்த ஒரு பயமுமே இல்லாமல் ஜாலியாக கயாக்கில் சுற்றி வர முடியும். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஜாலியாக இந்த பேக் வாட்டர்ஸில் கயாக் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இதோட நாம் நம்மளோட வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த ஆலப்பி வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அண்ட் நீங்க இதே மாதிரி ஆலப்பியை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா இங்க வந்து பார்க்கலாம். பட் இல்லைங்க, எனக்கு பேரம்பிச்சர்லாம் செட் ஆகாது, எனக்கு ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லவ்லி ட்ரையல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் ஆலப்பிக்கு பக்கத்தில் இருக்க மன்ரு ஐலாண்ட் தான் போக போகிறோம். அது கிட்டத்தட்ட நம்ம பிச்சை வர மாதிரியான ஒரு சதுப்பு நில காடுகள் தான். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நெக்ஸ்ட் நாங்கள் போட போகிற மன்ரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்து நிற்கும். நன்றி.